கடவுளின் முகத்தை தேடுவோர். இதே இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய முகத்தை தேடக்கூடியவர்கள் யார், அல்லது யார் கடவுளுடைய முகத்தை தேட முடியும், தேடி பார்க்க முடியும் என்று சொன்னால், உலகத்தின் மீது பற்றேற்றவர்கள், பேராசை இல்லாதவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நடமாடும் ஆலயமாய் இருப்பவர்கள், நற்கருணை பேழையாய் இருப்பவர்கள், கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாய் இருப்பவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் பழையன கழிந்து புதியன மலர்வண்ணமாய் புதிய படைப்பாய் வாழக்கூடியவர்கள் தான் கடவுளின் முகத்தை தேடி பார்க்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவே நீங்கள் நானும் இந்த பண்புகளை கையாண்டு கடவுளுடைய முகத்தை இந்த உலகத்தில் வாழ்கின்றபடி தேடி பார்ப்பவர்களாய் மாறுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.